நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் அதாவது ஸ்பைஸ் மணி மட்டுமல்ல வேறு எல்லாத்துலேயுமே ஏபிஎஸ்னால் என்ன ஏபிஎஸ் சிஸ்டத்தில் எப்படி நமக்கு காசு வரும் அந்த காசை எப்படி திரும்ப நாம் வாங்குறது நம்ம கையிலேருந்து தான் காசு தரோம் கஸ்டமருக்கு திரும்ப எப்படி காசு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லோருடைய டவுட்டுமாவே இருக்குது இன்னுமே சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க அந்த மாதிரி இந்த காசு எப்படி சார் வரும் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஏபிஎஸ் ஏடிஎம் எல்லாம் ஒன்று தான் இப்போ நம்ம வந்து ஏபிஎஸ் வித்துவிட்டால் போகலாம் ஏபிஎஸ் வித்ட்ரா கொடுக்குறோம் ஆ பாருங்க ஏபிஎஸ் திட்டம் கொடுத்த உடனே கஸ்டமரோட ஆதார் நம்பர் கேட்குது மொபைல் நம்பர் கேட்குது என்ட்ரு அமௌண்ட் கேட்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் அவர் எந்த பேங்க்கில் பணம் எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்குது உடனே இதை எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அவரோட ஃபிங்கர் வைக்க சொல்லும் சரிங்களா ஃபிங்கர் வச்சு அடுத்த செகண்டு நமக்கு வந்து பணம் பாருங்கள் இங்கே வேலட் பேலன்ஸ்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஜீரோ ஜீரோன்னு இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கஸ்டமர்கிட்ட ஆயிரரூவா எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஆயிரம் ரூபான்னு அவரோட பேங்கில் இருந்து நமக்கு பேலன்ஸ் கொண்டு வந்து கொடுத்துரும் இதெல்லாம் வந்து அடுத்த செகண்டே வந்துடும் இந்த இடத்துக்கு நமக்கு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அமௌண்ட்டுன்னு உறுதி செஞ்சுட்டு கஸ்டமருக்கு நம்ம கேஷ் கொடுத்து அனுப்புவோம் இதுதான் வந்து ஏபிஎஸ் வித்துட்டா சரிங்க சார் இப்போது காசு அவர் கையில் என் இருந்தது அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவரோட பணம் இந்த என்னுடைய வேலட்டுக்கு வந்துருச்சு இந்த பணம் எப்படி திரும்ப எனக்கு பணமாக வரது திரும்ப எப்படி நான் பணமாக பார்க்குறது அப்படின்னா மேலே பாருங்கள் பே ஏபிஎஸ் செட்டில்மெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதே மெத்தேடு தான் ஏபிஎஸ் செட்டில்மெண்ட் போயிட்டு இதுலேயும் போகலாம் இல்லைனா பாருங்கள் இதில் ஏபிஎஸ் வித்ராவிலியாக கூட போகலாம் இதில் போயிட்டு பாருங்கள் மேலே பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் டூ பேங்க் இருக்குது பாருங்க இருக்குங்களா இதில் வந்து பேங்க் நான் ஆட் பண்ணல அந்த மூடூ பேங்க்கில் போயிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஐடி வாங்கும்போது ஒரு பாஸ்புக்கும் கொடுத்துருப்பீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு அதில் அந்த அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்கும் கூடுதலாக நீங்கள் மூன்று அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் மொத்தம் நாலு அக்கௌண்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் அந்த ஏ மூட்டு பேங்கில் போய் மூவ் கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு வந்து அங்கே மூவ் ஆகிடும் சரிங்களா இது இப்படி ஒரு வகையில் நமக்கு பணம் கிடைக்கும் அடுத்தது ஒய்பிஎல் டிஎம்டி ஒய்பிஎல் டிஎம்டியில் பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் இப்போது ஒரு கஸ்டமர் வந்து என்னுடைய பேங்க்குக்கு அதாவது ஸ்டேட் பேங்க்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் எனக்கு பணம் போடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கையில் வந்து கேஷ் கொண்டு வருவாங்க அந்த கேஷ் நம்ம கையில் வாங்கிக்குவோம் இப்போ இங்கே வேலட்டில் இருக்கிற கேஷை தான் அவருக்கு அனுப்புவோம் இப்போவும் நமக்கு வந்து லிக்யூட் கேஷ் வந்துடும் ஸோ நமக்கு வித்ட்ரா பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு லிக்யூட் கேஷ் நாம் கொடுப்போம் நமக்கு டிஜிட்டல் பேலன்ஸாக இங்கே அதே மாதிரி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லிக்விட் கேஷ் அவங்க கொடுப்பாங்க நம்ம வாங்கிக்குவோம் டிஜிட்டல் பேலன்ஸு அவங்களுக்கு போய்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைனா அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன்